உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற டிராக்டர் பார்த்தீங்கன்னா எயிட் சேர்ல நானூத்தி எண்பது டிராக்டர் தான் வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் சோ ஃப்யூச்சர்ல வேற ஏதாவது டிராக்டர் எடுக்க மாதிரி எயிட் சேர் பிராண்டை சூஸ் பண்ணீங்களா வேற ஏதாவது பிராண்டுக்கு வந்து போவீங்களா வே வேற பிராண்டை எடுக்கலாம் இது ஏன் இது இந்த வண்டி வேல்வி போவாது ஸோ இவ்வளவு போயுமே உங்களுக்கு மைலேஜ் வந்து இன்னும் கெஸ் பண்ண முடியல வண்டி வந்து அதிகமா சாப்பிடற மாதிரி உங்களுக்கு ஆமா டிப்பர்ல அதையும் தெரியல உழவுல அதிகமா சாப்பிடுது ரொட்டவேட்ட போடுறது அதிகமா உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு ஓகேண்ணா எவ்வளோ அமௌண்ட் இன்சியல் அமௌண்ட் கொடுத்தீங்க ஒன்றரை கட்டணம் ஒன்றரை கட்டணம் மீதி வந்து டியூ உங்களுக்கு எத்தனை எவ்வளோ மாதம் மாதம் கட்டுற மாதிரி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா கலப்பை வந்து ஓட்டியிருக்காங்க ப்ளஸ் வந்து லிட்டில் யூசேஜ் வந்து டிப்பர் வந்து இதுக்கு வந்து வந்து பயன்படுத்திருக்காங்க இப்போ நீங்கள் பேக்கில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சக்திமான் ரொட்டவேட்டரில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து இந்த நிலத்தை வந்து சமப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து ரொட்டோவேட்டர் போட்டு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மண்ணை பொறுத்துக்கு நல்ல ஒரு சாஃப்டான மண் தான் வண்டியுமே இந்த இடமா ஓடிட்டு இருக்கு இந்த எய்சர் நானூற்றி எண்பதை பற்றி சொல்லணும் ஒரு ஃபார்ட்டி டூ ஹெச்பி கேட்டகரி த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கொண்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு சிசி ஒரு மேசிவான டிராக்டர் தான் இந்த எய்சரில் நானூற்றி எண்பது ஸோ ஒரு பேசிக் லெவல் எய்சர்ல ஒரு டிராக்டர் வாங்க போகிறீங்க அபோ ஃபார்ட்டி வந்து இருக்கணும் வண்டி வந்து எல்லா வேலைக்கும் வந்து பயன்படுத்தணும் அதே போல் காஸ்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்குறப்ப தாராளமாக நீங்கள் இந்த எய்சர் ஃபோர் எயிட்டி வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த டிராக்டர் வந்து என்னென்ன வேலைக்குலாம் வந்து பயன்படுத்துறது அப்படின்னு ரொட்டர்ந்து ஓட்டிருக்காங்க கலப்பாங்க பிளஸ் வந்து லிட்டில் வந்து டிப்பர் வந்து இதுக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க இப்போ நீங்கள் பேக்கில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சக்திமான் ரொட்டவேட்டரில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து இந்த நிலத்தை வந்து சமப்படுத்திட்டு இருக்காங்க மண் சாஃப்டாக இருந்தாலும் திறன் வந்து ஈஸியாக வந்து போயிட்டு இருக்கு பட் இன்னுமே நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து ரிவ்யூ கேட்போம் அதாவது நம்ம வண்டி யூஸ் பண்ணுற கஸ்டமர்கிட்ட ரிவியூ கேட்போம் வண்டி வந்து எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது மைலேஜ் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது வண்டியோட ரேட் என்ன ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுது ஸோ வண்டி வந்து வாங்கும்போது என்னென்னா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த எண்ணற்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு விடை தெரிய போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் மற்றும் டொல் கிளேச் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது லிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கேஜி வரைக்கும் வந்து தூக்கம் வந்து சொல்கிறாங்க டூ வீலரை ஆப்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த ஃபோர் ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ரேட்டில் ஆறு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது வரைக்கும் போகும்போதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இருந்து போய்ட்டு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி த்ரீ சிலிண்டர் இன்ஜின் ஃபார்ட்டி டூ ஹெச்பி கேட்டகரி வாட்டர் கூல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு எய்ச்சரை பற்றினாலே தெரியும் உங்களுக்கு வந்து வாட்டர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ ஆயில் பத் ஐப்பே ஏர் ஃபில்டர் வந்து பயன்படுத்திருக்காங்க இதில் நீங்கள் கியர் போடுற பொசிஷன் பார்த்தினா சென்ட்ரல் ஷிஃப்டரில் வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டன்ட் மஸ்ட் மற்றும் ஸ்லைடிங் மேஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வந்து கிடைக்கிது கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஃபார்வர்டும் ரெண்டு ரிவர்ஸ் கியரும் கொடுத்துருக்காங்க வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து ஆன் ரோட்டில் எவ்வளோ இருக்கும் வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா தேர்ட்டி டூ வந்து கொடுக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க பட் நம்ம ஆன் ரோட்டில் கஸ்டமர் கேர் எடுத்து தேர்ட்டி ஒன் தான் வந்து இருக்குங்கிறதும் சொல்கிறாங்க பிரேக்ஸை பொறுத்தும் இந்த வண்டியில் ட்ரை டிஸ்க் பிரேக்ஸும் இல்லை ஆயில் இன்வர் ஆப்ஷனாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பிடிஓ டைப் பார்த்தா லைவ் பிடிஓ மற்றும் ஆர்பியை பார்க்குற ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் வந்து வேலை செய்யக்கூடியதாக பார்க்கப்படுகிறது ஃபியூல் டேங்கோடைய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லிட்டரா வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட ஒட்டுமொத்த வெயிட்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோராம் ஆகும் வீல் பேஸை பொறுத்த வரைக்கும்

பேக் வெலியும் வந்து இந்த வண்டிக்கு வந்து பொறுத்திருக்காங்க வண்டி வாங்கும்போது அக்சஸில் உங்களுக்கு டூலு டாப் லிங்க் ஹூக் பர் பம்பர் மற்றும் இது எல்லாமே கிடைக்குங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க வாரண்ட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க இது எல்லாமே எப்படிங்கிற சொல்லிட்டு கஸ்டமர் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் அண்ணா வணக்கண்ணே வணக்கம் உங்கள் பேர்ண்ணே முருகன் ஓகேண்ணா ஸோ என்ன மாவட்டத்தில் வந்து வச்சுக்கிறீங்க என்ன ஊர் கிராமத்தில் இருக்கீங்க தெளிவாக சொல்லிடுங்கண்ணே மேல் சேவூர் செஞ்சி தாலுகா செஞ்சி தாலுக்கா இருக்கீங்க ஸோ இப்போ நம்ம என்ன டிராக்டர் வந்து பின்னாடி வந்து வாங்கி வச்சிருக்கீங்கண்ணா ஏச்சர்ண்ணா ஏச்சர்ல ஸோ இதுக்கு முன்னாடி டிராக்டர் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா இல்லை ஏதாவது புது டிராக்டர் ஏதாவது மொதல் சரிண்ணா எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்கு ஏச்சர் வந்து பர்டிகுலராக நீங்கள் தேர்வு செய்கிறது காரணம் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்குன்னாங்க ம் அதனால சரி ஏச்சர் எடுத்தோம் ஏச்சர் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டீங்க ஸோ எய்ச்சர்ல இப்போ நீங்கள் எடுத்துக்கிற மாடல் பார்த்தா நானூற்றி எண்பது ஸோ எந்த ஒரு வேலைக்காக இந்த வண்டி வந்து நீங்கள் தேர்வு பண்ணி எடுத்தீங்க என்னென்ன வேலைக்காக எடுத்தீங்க நம்ம சும்மா விவசாயம் ஏறு வழுவாட்டை ஆ சேடா ஓட்டை ம் திட்டமா அதிகம் இல்லாத ஓகே ரொம்ப கம்மியான விசேஜிக்கு வரும் ரொட்டவேட்டு அந்த மாதிரி களை போட்டு ஓட்டக்காக ஒரு வேலைக்காக எடுத்துருக்கீங்க ஸோ வண்டி எடுத்து எத்தனை நாள் அது கரெக்டாக ஆச்சுன்னா பத்து மாசம் ஆகுது பத்து மாசம் ஆகிடுச்சு ஆ வண்டி எடுக்கும்போது ரேட் என்னென்ன எக்ஸாக்டான ரேட் என்னென்ன ஏழரை லட்சம் சார் ஓகே ஸோ வண்டி எடுக்கும் போது என்னென்ன செட்டாக வாங்குனீங்க பின்னாடி கார் கழுப்பு கொடுத்தாங்க ஆ செட் கொடுத்தாங்க ஓகே இந்த டாப் உங்களுக்கு அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஏழைரை வந்து கரெக்டாக ஆயிடுச்சு எவ்வளோ அமௌண்ட் நான் இன்சியல் அமௌண்ட் கொடுத்தீங்க ஒன்றரை கட்டணும் ஒன்றரை கட்டணும் மீதி வந்து டியூ உங்களுக்கு எத்தனை எவ்வளோ மாதம் மாதம் கட்டுற மாதிரி போனால் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா ம் ஓகே ஸோ நீங்கள் பார்க்குறத ரேட் வந்து பார்த்துங்க ஸோ இதுதான் வந்து இப்போ எயிச்சர்லையே நானூற்றி எண்பதுலேருந்து ரேட் வந்து எடுத்துருக்காங்க பார்ட்டிக்கு வந்து இந்த அளவுக்கு ரேட் கொடுத்தாலும் போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து டிராக்டர் வந்து தாராளமாக டெலிவரி எடுக்கலாம் அதே போல் இன்ஸ்டால் மட்டும் வந்து இவ்வளோ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ டிராக்டர் எடுக்க போகிற கவனத்திற்கு இந்த ரேட்டை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஹெச்பி கேட்டகரி டிராக்டர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வண்டியோட மைலேஜ் எதுவும் செக் பண்ணியிருக்கீங்களாண்ணா இல்லைண்ணா இது வரைக்கும் செக் பண்ணல ஆ ஓகே ஆனால் டீசல் அதிகமாக சாப்பிடுது ஸோ உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் டீசல் வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க என்னென்ன வேலைக்கு வண்டி படு எடுத்து பத்து மாதம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க வண்டி வாங்கினது இது வரைக்கும் என்னென்ன வேலைக்கு பெருமளவு வண்டி வந்து பயன்படுத்திருக்கீங்க ஏ லோட்டோட்ரு ஏர் ஓட்டுறது சரிண்ணா கார் கால்பாக ஓடுறது ஆ சரி அதாவது டிப்பர் மூணுமே இந்த பெருமாளி இந்த வேலைக்கு தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஸோ இவ்வளோ போயுமே உங்களுக்கு மைலேஜ் ஒன்று இன்னொ வரைக்கும் கெஸ் பண்ண மாட்டோம் ஆனால் வண்டியை வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஆமாம் டிப்பரில் அதேன்னு தெரியல வழவில் அதிகமாக சாப்பிடுது ஸோ ரொட்டை வெட்ட போட அதிகமாக உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது ஓகேண்ணா ஆனால் வண்டி வாங்குனதுலேருந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து எத்தனை சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் போகும்போது என்னென்ன உங்களுக்கு வந்து செலவு வந்தாச்சு ஆச்சுன்னா அதை பற்றி தெரிய சொல்லிருங்க செலவு சர்வீஸுக்கு மூணாயிரம் ரூபாய் ஆகுது மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுது மூணாயிரம் மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஆகுது வேற என்னன்னா பண்றீங்க இந்த மூணாயிரம் என்னென்னா மாத்திருங்க வண்டியில ஆயில் ஆயில் பில்டரு ம் இதான் மாத்திரது ஓகேண்ணா சோ வண்டியில் இது வரைக்கும் வாங்கினேருந்து ஏதாவது உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்திருக்காங்களா வண்டி வாங்கல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்ல வந்து இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வண்டியில இருக்கு இது வரைக்கும் இல்ல ம் வண்டி நல்லா இருக்கும் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிருக்கு ஓகேண்ணா சோ ஃபியூச்சர்ல வேற ஏதாவது டிராக்டர் எடுக்க மாதிரி எய்ச்சல் பிராண்டே சூஸ் பண்ணீங்களா வேறு ஏதாவது பிராண்டுக்கு வந்து போவீங்களா இது இந்த வண்டி வேல்வி போவாது அப்படின்லாம் கேக்குறாங்க சில பேரு இந்த வண்டி எதுக்கு எல்லாம் கேக்குறாங்க சரி நம்ம எடுத்துட்டோம் இதுக்கு மேல நம்ம அதை தவிர்க்க முடியுமா ஸோ அதனால இப்போ இருக்கிறத வச்சு பார்ப்பீங்க ஃபியூச்சர்ல எடுக்கிற மாதிரினா வேற கம்பெனி நல்ல கம்பெனிக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா வந்து வச்சிருக்கீங்க ஆமாம் சரி ஓகேண்ணா ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே சொல்லுங்க உங்களுக்கு இந்த வேலைக்கு இந்த டிராக்டர் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் இதுக்கு இந்த வேலை வந்து பரவாயில்ல இந்த இந்த வேலைக்கு பரவாயில்ல ஓகே நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லாமல் ஓகே ஸோ நன்றிண்ணா ரொம்ப தேங்க்யூ